அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்னைக்கு மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம், சரிங்களா? அது க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் நம்மளோட M6 ட்ரைனிங் அகாடமி சிக்னல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, எப்படி ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஒரு 5000 எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அமையும் எவ்ரி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிக்னல், பை அண்ட் சிக்னல் நம்மளுக்கு எந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகுது, எப்போ எக்ஸிட் ஆகணும், என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறப்ப ஒரு அன்லிமிட்டட் டார்கெட் புக் பண்ணலாமா இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் வந்துடலாமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டான விஷயம், சரிங்களா? மோஸ்ட்லி நம்ம பண்ணுற தவிரே ஒரு மினிமம் ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணிடுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் எந்த இடத்துல மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணணும், எந்த இடத்துல வெயிட் பண்ணி புக் பண்ணணுங்கிறத நம்மளோட டெக்னிக்கல் ஷார்ட் வந்து சிக்னல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்பட்டால் நியூ நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட M6 ட்ரைனிங் அகாடமி சிக்னலு. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் லேம், சரிங்களா? டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ், எந்த இடத்துல பை பண்ணலாம், ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு வரோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். சாரி, ஃபஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மார்னிங் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, சரிங்களா? கேப் அப்பில் ஓப்பன் பண்ணனால நம்ம வந்து பை என்ட்ரி கொடுக்கலை. அதே டயத்தில் 41000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரி, ஒருவேளை இந்த இடத்துல செல் பண்ணலாமா சார்னா செல் சிம்பிள் கிடச்சிருக்கு, தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம், மினிமம் ப்ராஃபிட். ஏன்னா நம்மளுக்கு மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னாவே நம்ம பைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதே டயத்தில் செல் கிடச்சிது அப்படின்னா மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடலாம், சரிங்களா? நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் 41600 வரைக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆல்மோஸ்ட் 41400 இந்த டார்கெட்டில் முடிச்சிடணும், அதாவது மினிமம் ப்ராஃபிட் எகேன்ஸ்ட் ஆஃப் ட்ரேடிங். இதே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்லலாம் நம்மளுக்கு பை சான்ஸ் கிடச்சிது, கிட்டத்தட்ட எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிது, 41000 நம்மளுக்கு பை சான்ஸ் கிடச்சிது. இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சு. இப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங்காக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா, எடுத்துட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடுறது நல்ல ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்போ நாளைக்கு மீண்டும் இதே இடத்துல தான் பை சான்ஸ் தான் கிடைக்கும், செல் கிடைக்காது, பை பண்ணுறோம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் புக் பண்ணுறோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி. நிஃப்டி ஆல்சோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பு, எதுக்கு மேலே 17800 மேலே பைக்கு ஒரு வாய்ப்புன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே டயத்தில் இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, சரிங்களா? இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட நம்ம எந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17540 மேலே ஒரு பை சான்ஸுங்கிறது சொல்லியிருந்தோம். அந்த இடத்துல நம்மளுக்கு பை என்ட்ரி நம்மளுக்கு கிடச்சிது, சரிங்களா? இப்போ பிரேக் அவுட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து இப்போ நடந்திருக்க வந்து ப்ராஃபிட் புக்கிங். நாளைக்கு மீண்டும் ஒரு பைக் கிடச்சிது, 17800 மேலே பைக் கிடச்சிதுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் எனக்கு போதும்னு நினச்சா நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எதுவுமே ஆக்டிவேட் கொடுக்கல. ஒருவேளை நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். MT4 சிக்னல் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏனதானு எடுக்க முடியாது, வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப தான் நம்ம என்ட்ரி எடுக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு நம்மளோட லெவல்ஸ் என்ன, 6540 மேலே பை, 6360 கீழே தான் செல் சான்ஸ். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு செல் சான்ஸு கிடச்சிருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்கிறதுனா எடுக்கலாம். 6468-70 என்ட்ரி எடுத்தோம்னா 40 வரைக்கும் இறங்கியிருக்கு, மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும். இதே 6360 கீழே பிரேக் அவுட்டாக தான் நீங்கள் வெயிட் பண்ணி புக் பண்ணலாம். சிங்கிள் ட்ரேடிங்கில் 200-300 பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையும். அப்போ இந்த இடத்துல டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 ஏர்ன் பண்ணால் போதும், நம்மளோட கான்செப்ட் அதுதான். இப்போ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கிறப்ப நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சிம்பிளாக தான் நம்மளுக்கு பார்க்குறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக்கெலாம் எக்ஸ்ட்ரனரி ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு 25-30 வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு. இன்னுமே ட்ரெண்ட் வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் எங்கேருந்து பை சான்ஸ் கிடச்சிது, 233 நம்மளுக்கு பை சான்ஸ் கிடச்சிது, நம்ம பைக் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுணும். இந்த இடத்துல நம்ம செல் கிடச்சிருந்தாலுமே செல்லை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டுமே ஃப்ரைடே மட்டுமே கிட்டத்தட்ட வந்து 20 வரைக்கும் ரெக்கவர் ஆயிருந்தது. சரி, இன்றைக்கி இந்த இடத்துல செல் கிடச்சிருக்கு சார், செல் எடுக்கலாமா, செல் எடுக்க முடியாது, சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு பை தான் கிடைக்கும். இப்போ ஒருவேளை 227 பிரேக் அவுட் வரப்போ பை கிடைக்குதா, தாராளமாக பை பண்ணிக்கலாம், சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா நாளும் ட்ரேட் பண்ண வேணாம், வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப ட்ரேட் பண்ணுறோம். வீக்லி நம்மளோட டார்கெட் 25000, அது வாய்ப்புகள் எப்போ கிடைக்குது, நம்மளோட இண்டிகேட்டர் ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் டன் கண்டிஷன் அப்ளை ஆகிறப்ப மட்டும் என்ட்ரி எடுங்க. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், மீண்டும்.